பூக்குலாம் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி கவர்ஸ், அந்த ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும், அந்த திக்னஸ் இருக்காது. ஸோ அந்த இது அந்த வெஜிடபிள்ஸ்க்கு முடிச்சு போட்டு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி கவர்ஸ் தான் வந்து மேஜரான ஒரு ப்ராப்ளம். இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம், பிளாஸ்டிக் இல்லாமல் தானே வாழ்ந்தோம். அந்த வாழ்க்கையை வந்து ஏன் நம்ம கொஞ்சம் யோசிக்கக்கூடாது? மஞ்சப்பைய மறந்தனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை. சானிடரி நாப்கின்ஸ், அதுவும் அந்த பசங்களோட பேப்பர்ஸ். ஏன்னா வந்து அந்த குப்பையை எடுத்துகிட்டு போகிறவங்களும் மனுஷங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து யோசிக்கணும். ஆனால் கல்யாண வீடுகள்லேயுமே இனிமேல் வந்து அவங்க வந்து பிளாஸ்டிக் டம்ளர்ஸு, பாட்டில்ஸு, தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றாமல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் டெவலப் ஆகக்கூடாதுன்னு நம்ம ஃபைட் பண்ணுறதுலே அர்த்தம் கிடையாது. கார்பரேட் இண்டஸ்ட்ரின்னா இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு மாயை உலகமாக தெரியும், அவங்க லைஃப் ஸ்டைலே வேறு நினைக்கணும். பட் ஃபஸ்ட்டு வந்து வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். இயற்கை விவசாயம்ங்கிறது ஆர்கானிக் ஃபார்மிங் கிடையாது. இளைய தலைமுறையை சரி பண்ணி நம்ம கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து இனி வரக்கூடிய ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து நல்ல பண்ணணும். நம்ம வந்து ஸ்மார்ட் சிட்டி பேசுகிறதோட ஸ்மார்ட் வில்லேஜ் பேசினாலே மைக்ரேஷன் டு சிட்டிஸ் வந்து குறைஞ்சிடும். என்னோடய பேர் வந்து சூரிய நர்மதா. தோட்டக்கலையில் வந்து முதுகலை பட்டம் வந்து பெற்றுள்ளேன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக வந்து தோட்டக்கலை நிபுணராக தான் என்னோடய ப்ரொஃபஷ்னல் ஒர்க் போயிட்டுருக்கு. 2014 வந்து எனக்கு ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டு கோவைஸ் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு தொண்டு நிறுவனம் வந்து நான் ஃப்ளோட் பண்ணினேன். அதில் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் உயிர்த்துளிர், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதில் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் உயிர்த்துளிர், சூரியதேவ், வருணா, அதாவது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பஞ்சபூதங்களை வந்து பேலன்ஸ் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே கிட்டத்தட்ட அதில் கொண்டு வரோம். ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் உயிர்த்துளிர் வந்து நிலம் சார்ந்த விஷயங்கள். இதில் இந்த நிலம் சார்ந்த விஷயங்களும் இயற்கை சார்ந்த விஷயங்களும் வந்து இந்த ப்ராஜெக்ட் உயிர்த்துளிரில் எடுக்கணும். ஸோ நிலத்தை பாழாக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து எப்படி அப்புறப்படுத்துறது, அதுவும் இது மரங்கள் வளர்க்குது அது என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது. மரங்கள் வந்து எப்படின்னா நாங்கள் ஜஸ்ட்டு வளர்க்குறதுக்கு ஒரு கொடுக்கறது மட்டும் நாங்கள் பண்ணுறதில்ல, அது ஒருத்தங்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க வளர்த்தும் கொடுக்கும், அதுதான் மெயின். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ட்ரீ பிளான்டிங் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து ஒரு என்விரான்மெண்ட் டேக்கு தான் அப்படிலாம் நாங்கள் எடுக்கிறது கிடையாது. என்ன பண்ணுவோன்னா ப்ரைவேட்டாக ஃபார்மர் ஃபீல்டு, நான் ஹார்டிகல்ச்சர் கன்சல்டண்ட்டாக இருக்கனால எங்களுக்கு அந்த ஃபார்மர்ஸ் நெட்ஒர்க்கும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா விவசாய நிலங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அந்த சாப்ளிங்ஸை கொடுத்துருவோம். அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு இந்த மரம் இவ்வளோ வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த மரங்களை வாங்கி அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துருவோம். பட் என்னென்னா அவங்க அதோடு எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடி ப்ரூஃபாக வந்து ஆதாரம் கொடுக்க சொல்லுவோம். ஸோ தட் வந்து எங்கள் டீம் என்றைக்கு நினச்சானாலும் நாங்கள் அந்த இடத்துக்கு ஒரு விசிட் பண்ணினோன்னே அந்த ஒர்க்கு நடந்திருக்கோம், அங்கே இருக்கா. அது இப்போ நாங்கள் எனக்கு 50 செடி கொடுத்துருந்தோன்னே அட்லீஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு 80% அது இருக்கா அப்படிங்கிறத வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். இது வந்து என்ன ஒரு ஏன் இந்த மானிட்டரிங்கும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் செஞ்சானாலும் அதை வந்து தீர்க்கமாக செஞ்சு முடிக்கணுங்கிறத எங்களோட ஃபவுண்டேஷனோட மெயின் ஒரு தாரக மந்திரம் மாதிரி வச்சுருக்கோம். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணினா கூட போதும், பட் வந்து ஒன்ஸ் அதை எடுத்தோன்னா கரெக்டாக முடிக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு குக்கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கஸ்தூரி ரங்கபுரம்னு, அந்த வில்லேஜில் வந்து ஒரு 10 மீட்டர் வந்து காம்பவுண்ட் வால் வந்து உடஞ்சிருந்து அதை நாங்கள் ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணி அந்த ஃபண்ட் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 தான். பட் வந்து அதை ஆரம்பித்து ஒரு 10 டேஸ் அதுக்கு ஒரு டைம் கொடுத்தோம், அது வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட எந்த ஒரு ப்ராஜெக்டும் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த மெயினாக வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு 2-3 வருஷமாக வந்து இந்த பிளாஸ்டிக் அவாய்டன்ஸ் அவேர்னஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் நம்ம பிளாஸ்டிக்ஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ண போகிறோம், இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டும் வருதுன்னு சொல்கிறாங்க ஜான்வரியிலேருந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பட் இன்னும் அதில் நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியணும் எந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. பட் வந்து ஆஸ் எ லேமேனாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த 50 மைக்ரான்ஸுக்கு குறைவாக இருக்குது பாருங்கள், அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து அது என்ன பண்ணுதுன்னா அதுதான் இந்த ட்ரைனேஜ் ஓட்டையில் போய் அடைக்கிறது, மக்காமல் வந்து ரொம்ப நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது வந்து அந்த 50 மைக்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பூக்குலாம் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி கவர்ஸ், அந்த ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும், அந்த திக்னஸ் இருக்காது. ஸோ அந்த இது அந்த வெஜிடபிள்ஸ்க்கு முடிச்சு போட்டு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி கவர்ஸ் தான் வந்து மேஜரான ஒரு ப்ராப்ளம்.
இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி தடுக்க போகிறோம் ஆஸ் அ ஹியூமனாக ஈச் அண்ட் எவ்ரி இதில் வந்து செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ஒரு கண்ட்ரி முன்னேறணும் அப்படின்னானாலே எவ்வளோ தான் பாலிசிஸ் எவ்வளோ தான் கவர்மெண்ட் பாலிசி இல்லாட்டி வந்து பப்ளிக் மேடு பாலிசி எது இருந்தால் கூட ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து வெற்றிகரமாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே மைண்டில் வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதில் என்ன நம்ம யோசிக்கணும்னா தனிப்பட்ட இப்போ நான் நிறைய இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது இந்த இப்போ இது இருக்குது மந்தாரை இலை இருக்குது சொன்ன இருக்குது இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு இன்வென்ஷன் இருக்குது ஒரு ஸ்டார்ச்சிலே வந்து பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் டீக்ரேடபிள் நம்ம தண்ணியில் போட்டு கலக்கினாலே டீக்ரேட் ஆகி போகுது. சாதா ஆர்டினரி வாட்டரில் போட்டு கொஞ்சம் ஸ்டெர் பண்ணானாலே இது வந்து அப்படி டிசால்வ் ஆகுது. ஓகே இப்போ மலையில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அது அதுக்கு இது சில இதோட டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது பட் வந்து இது வந்து ஒரு ஸ்டார்டிங் இன்னோவேஷனாக வந்து இது வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ பட் இதுக்கு நம்ம போகணுமாங்கிறதே வந்து வி ஹாவ் டு திங்க். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம் பிளாஸ்டிக் இல்லாமல் தானே வாழ்ந்தோம். அந்த வாழ்க்கையை வந்து ஏன் நம்ம கொஞ்சம் யோசிக்கக்கூடாது? ஒன்றும் இல்லை நம்ம தாத்தா பாட்டிகிட்ட கேட்டானாலே தெரியும். இல்லை இப்போ நாங்கள் இப்போ ஒரு 40ல இருக்கிறவங்க ஸோ 40 வயசில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து ரேஷன் கடை போகாமல் இருந்ததே கிடையாது. எல்லாருமே ரேஷன் கடைக்கு போயிருப்போம். அன்னைக்கு ரேஷன் கடைக்கு எப்படி போனோம் அன்னைக்கு வந்து எண்ணெய் வாங்க எப்படி போனோம் அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். தூக்குச்சட்டியும் திருக்குச்சொம்புன்னு சொல்லுவோம் அந்த இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லாமல் வந்து நம்ம டூர் போனதே கிடையாது. குற்றாலம் போவோம் வருஷம் வருஷம் குற்றாலம் போவோம் ஆனால் எந்த ஒரு பொருளும் வந்து அங்கே வந்து தூக்கி எறிகிற பொருளாகவே இருக்காது. இலை இருக்கும் இலை அந்த மாதிரி அப்படியே அங்கேயே டீகம்போஸ் ஆகிற பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரு மனப்பான்மையை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஒன்றே ஒன்று நம்ம லேசினஸை ஃபஸ்ட்டு விடணும். ஒரு கடைக்கு போகும்போது நம்ம லேசினஸ் அது ஒரு சின்ன சோம்பேறித்தனம் தான் இல்லாட்டி ஒரு சின்ன ஞாபக மறதி இல்லை அவங்கவுங்க லேடிஸ்னால் அவங்க ஹேண்ட்பேக்கில் ஜென்ஸ்னால் அவங்க பைக்லேயோ அவங்க வெஹிக்கிள்லேயோ ஒரு 2 பை எப்போவுமே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது பெட்டர். ஏன்னா நம்ம அவசரத்தில் வாங்கிட்டு வர்றதுங்கிறது த கேரி யுவர் ஓன் பேக் இந்த கான்செப்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ். அதே மாதிரி வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணினா கூட லிக்விடை கொள்றதுக்கு வந்து அதாவது இந்த திரவ பொருளை வந்து நம்ம வந்து எப்படி ஹோல்டு பண்ணணுங்கிறதுக்கு வந்து இப்போ நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா சாம்பாரை ஒரு பிளாஸ்டிக் இதில் கட்டி தான் ஒரு நூல் வச்சு கட்டி கொடுக்குறாங்க இல்லாட்டி ரப்பர் பேண்ட் போட்டு கொடுக்குறாங்க. பட் அதுக்கு இன்னும் ஆல்டர்னேட்டிவ் நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். கொட்டாங்குச்சி பண்ணலாமா பேம்புல பண்ணலாமா இல்லாட்டி அரிக்கா பிளேட்ஸ் இருக்கு பாருங்க அதில் பண்ணலாமா நம்ம யோசிக்கிறோம். பட் என்ன இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம்னா எல்லாமே காஸ்ட்டு அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு கமர்ஷியல் ஓரியன்டாக பார்க்கும்போது அதையும் அவங்க யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் உள்ள மெஸ்ஸு சின்ன கடைகளுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா பெட்டர் வந்து உங்களோட ஒரு தூக்குச்சட்டியை இங்கே கொண்டு போகிறது வந்து நல்ல ஆப்ஷன் அந்த லிக்விட் இருக்குது. பட் இந்த பேப்பர் போட்டுன்னு ஒரு ப்ராடக்ட் வருது அவங்க வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க பட் அந்த டெக்னாலஜி பற்றி எனக்கு அவ்வளோவான ஐடியா இல்லை. பட் அதை லிக்விடை ஹோல்ட் பண்ணுறதுக்குன்னு அவங்க பண்ணுறாங்க. பட் ஆனால் அது வந்து ஜூஸ் ஐட்டம் தான் பண்ணுறாங்க ஹாட் ஐட்டம்ஸ்க்கு பண்ணலை. ஸோ அதில் ஓகே ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக நம்ம போகணும் அது ஒரு எப்படியும் ஒரு செக்டார் வந்து பண்ணுவாங்க இன் அ மீன் டைம் வில் பி கெட்டிங் இட். பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது ஒன்ஸ் அகெயின் வந்து இட் ரிவீல்ஸ் அவர் லேசினஸ் நம்மளோட ஒரு சின்ன ஒரு மெத்தனமோ சோம்பேறித்தனம் தான் இதுக்கு காரணம். அதனால் முடிஞ்சவரை கேரி யுவர் ஓன் பேக். அதுக்கு வந்து அந்த அதுதான் நான் ஒரு ஆக்சுவலி ஒரு மீட்டிங்கில் கூட நான் சொல்லியிருந்தேன் மஞ்சப்பையை மறந்தனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை. அந்த மஞ்சப்பை நமக்கு ஏன்னா பத்திரங்கள்ல இருந்து காய்கறி வரை நம்ம அந்த மஞ்சப்பை ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிடுவோம். இப்போ திரும்பி நம்ம அவங்கள ரிவைவ் பண்ணலாம். அந்த மஞ்சப்பை இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது என்னன்னு நம்ம பார்த்துட்டு அவங்கள திரும்பி நம்ம ரிவைவ் பண்ணலாம். ஸோ அதில் இன்னொரு கேட்டகரி தான் வந்து இந்த மாதிரி காடா கிளாத்தில் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி இது வந்து என்னென்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சுட்டு அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குது அண்ட் அட் த சேம் டைம் வந்து வீ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். இதை நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் பேக்காகவும் யூஸ் பண்ணி பார்த்தோம் அந்த ஃப்ரிட்ஜில் போடுறதுக்கு. பட் வந்து நான் ஃப்ரிட்ஜை வந்து என்றைக்குமே ரெஃப்ரிஜரேட்டர்ஸையும் வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ரெஃப்ரிஜரேட்டர் இல்லாமலும் வாழை பழகணும் அப்படின்னு தான் நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்கோம். பேசிக்கான சில பொருட்கள் மட்டும்தான் ரெஃப்ரிஜரேட்டர் வைக்கிறோம். முடிஞ்ச வர அன்றாடம் அந்த வெண்டாஸ் லோக்கலாக குரு வியாபாரிகள் இருக்காங்க பாருங்கள் அவங்கக்கிட்டேருந்து வெஜிடபிள்ஸ் வாங்குங்க.
ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம். நம்ம வந்து நேர விவசாயிகிட்ட வாங்க முடியாது, பட் வந்து அட்லீஸ்ட் இவங்க கிட்ட நீங்க வாங்க வாங்கினீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். இன்னொன்னு வந்து டெய்லி வந்து அவங்க வந்து கோயம்பேடுல, இப்ப சென்னையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவங்க கோயம்பேடுல இருந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷா வாங்குறாங்க, அன்னைக்குள்ள அந்த காய்கறியை வித்துட்டு அவங்க திரும்பி போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். இன்னொன்று வந்து சும்மா போட்டு அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் டம்ப் பண்ணாமல் வேணுங்கிற பொருளை வாங்கி நம்ம பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஒரு எமர்ஜென்சி வி ஹாவ் டு ஸ்டாக்னா அந்த டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெஃப்ரிஜிரேட்டருக்கு பதில் வந்து ஒரு சின்ன டெக்னாலஜி இருக்குது, மண் பாண்டம், ஒரு கீழே ஒரு மண் பாண்டம் வச்சு அதில் வந்து கொஞ்சம் மணல் போட்டுக்கணும், ஆற்று மணல், அதுக்கு மேலே வந்து ரெண்டு சின்ன மண் தொட்டிகள் மாதிரியோ அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா இந்த மண் பாண்டத்தில் கீழே போட்டிருக்க அந்த மண்ணை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருந்துட்டு அதுக்கு மேலே உள்ள இதில் வந்து நீங்கள் காய்கறி வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் டெக்னா. அப்புறம் அந்த பயோ ஃப்ரிட்ஜ் கான்செப்ட் வந்திருக்கு, இந்த மின்ட்டுன்னு ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாமே கூட பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து மிட்டிகூல்னு ஒரு கம்பெனி, அவங்க நிறைய இந்த குக்கர்ஸ் கூட மண் பாண்டங்களில் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக், நம்ம இந்த இது ப்ரொவிஷன்ஸ் போட்டு வைக்கிறோம்ல அது பிளாஸ்டிக் போடுறோம். கிளாஸ் பெட்டர், கிளாஸ் நம்ம ஹேண்ட்லிங் கஷ்டமாக இருக்கிறனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இது செராமிக் ஜாடிகள் இருக்குல்ல அது வாங்கி வச்சுருக்கோம். நல்லாயிருக்கு பொருள் வந்து, என்னோடய ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா பொருளில் வந்து ரொம்ப வண்டு வைக்கல. ஏன்னா நான் நேச்சுரலாக ஃப்ரீ டாக்ஸிக் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குகிறோம், ஃபார்மர்ஸ்லேருந்து டேரெக்டாக வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. அண்ட் இது வரைக்கும் டச் விட்டு ஒன்றே உடைக்கல, அதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இது பண்ணணும் அது அதுதான். ஸோ வந்து இப்போ இந்த இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு வந்து கேரி பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி துணி பை, மஞ்சள் பை நம்ம கையில் வந்துட்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டைலிஷாகவே இருக்கு. இது இப்போ எங்களோட ஒரு ஸ்கூல் ரீயூனியனுக்காக பண்ணினோம். பட் வந்து இது வந்து நம்ம வந்து ஷோல்டரில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. அரௌண்ட் வந்து என்னோடய அசம்ஷன் படி ஒரு 3-4 kgs இது தான். ஸோ இது இது பாருங்க, மடித்து நம்ம வைக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அது அநேகமாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பேஜ் பேக்ஸ் வந்து, இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக தெரிஞ்சுது. அதாவது டஸ்ட்பின் பேக்ஸ், அதாவது டஸ்ட்பினெல்லாம் நம்ம போடுறது கடைசியில் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் வச்சு தான் போடுறோம். அந்த இதுக்கு வந்து இது இதில் அதான் அந்த டீக்ரேடபிள் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணும்போது இதுவும் மக்கிடும். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் ஃபைன் போட்டால் தான் நம்ம வந்து நம்ம அந்த சேலுக்கு வரணும் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டிலே 3 டஸ்ட்பின்ஸ் வச்சுக்கணும். ஒன்று வந்து நம்மளோட பயோ வேஸ்ட், நம்ம அன்றாட ஃபுட் வேஸ்ட்டு அது போடுறதுக்கு, இன்னொன்று வந்து பிளாஸ்டிக்ஸ். ஏன்னா பிளாஸ்டிக்ஸில் வாங்கிட்டு வரோம் அந்த பிளாஸ்டிக் கவர்ஸு, மில்க் கவர்ஸு, பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் அதில் போடணும். இன்னொன்று வந்து சானிடரி நாப்கின்ஸ், அதுவும் அந்த பசங்களோட பேப்பர்ஸ், இது இது போடுறதுக்கு வந்து நம்ம இன்னொரு பின் வைக்கிறது வந்து பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா வந்து அந்த குப்பையை எடுத்துகிட்டு போகிறவங்களும் மனுஷங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து யோசிக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு 24 people இருக்கிற ஃப்ளாட்ஸ், 24 flats இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ், நாங்கள் வந்து அங்கே ஒரு 3 தான் நாங்கள் டஸ்ட்பினை பிரித்து வச்சுருக்கோம். வச்சுருந்தோடனே இப்போ அதில் வந்து ஒன்றில் வந்து பயோ வேஸ்ட்டு, ஒன்றில் வந்து நான் டீக்ரேடபிள் வேஸ்ட்டு, இன்னொன்றில் வந்து அந்த சானிடரி நாப்கின்ஸ் அண்ட் பேம்பர்ஸ் போட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி, அந்த பிளாஸ்டிக்கை விற்று அவங்க பணம் பண்ணுறாங்கன்னா ஓகே, தே கேன் டூ இட். அவங்க சரி நம்ம வீட்டுக்கு வந்து வர்றதுக்கு ஒரு டிப்ஸுக்கு பதில் வி ஆர் கிவிங் தட்டுங்கிற மாதிரி நம்ம. ஸோ இந்த இந்த அவேர்னஸ் நமக்கு வரணும். இதுக்கு வந்து முதல்ல நம்ம ஒற்றுமை வரும். ஏன்னா நம்ம சந்ததியர்களுக்கு வந்து நல்ல ஒரு உலகத்தை விட்டுட்டு போகணும்னா கம்பல்சரியாக நம்ம இதை பண்ணிடணும். பண்ணினா தான் வந்து இல்லாட்டி இன்னும் டேமேஜ் அதிகமாகும். பேப்பர் பிளேட்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், முடிஞ்ச வர டூர் பிக்னிக்லாம் போகும்போது தயவுசெய்து வந்து உங்கள் பிளேட்ஸை எடுத்துகிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எடுத்துகிட்டு போகாத பட்சத்தில் அட்லீஸ்ட் வந்து இப்போ வந்து வாழை இலையெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஈவன் வாழை இலையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதை எங்கே த்ரோ பண்ணானாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காரில் போய்கிட்டு இருக்கும் போதே வந்து நீங்கள் த்ரோ பண்ணுறது கூட வந்து அது அதுன்னு ஒன்று ஒரு ஹார்ம் கிடையாது ஆக்சுவலி. பட் யூ ஷுட் நாட் டூ தட். ஆனால் ஸ்டில் வந்து அது வந்து எப்படியோ மக்கிரும், இல்லாட்டி ஒரு மாடு வந்து சாப்பிடும். இப்போ இது பாருங்க, இது தொன்னை, இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்ம வளர்த்துக்கலாம். அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி மந்தார இலைகள், இது இது மந்தார இலையை தச்சு யூஸ் பண்ணுவாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் எங்கள் ஊர்லலாம் நாங்கள் பார்க்கும்போது எங்கள் தோட்டத்துலேயே வந்து பூ எடுத்து அதை லீஸுக்கு எடுப்பாங்க. ஆனால் அதை எதில் வந்து வச்சு அந்த ஒரு பூ பூவை எதில் கொண்டு வருவாங்கன்னா பூவரசு இலை இருக்குல்ல, அந்த பூவரசு இலையில உள்ள பெரிய இலையை கொஞ்சம் எடுத்துட்டு அதில் ஒரு கூர் கரெக்டாக இருக்கும், அதை வச்சுட்டு வந்து வாழை நார் வச்சு கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. சரி, நீங்கள் இப்போ வாழை நார் உங்களுக்கு கட்டுறதுக்கு எடுக்க முடியலன்னா கூட நூல் வச்சு கட்டிக்கோங்க, பட் வந்து இலைகளில் பூவை கட்டி கொடுங்க. திரும்பி அதையும் பிளாஸ்டிக்கில் போட்டு கொடுக்குறாங்க. இல்லையா நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு டப்பா எடுத்துகிட்டு போய் அந்த பூவை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அந்த நம்ம வந்து இப்போ திரும்பி ரீயூஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் மட்டனோ மீனோ சிக்கனோ வந்து வாங்கும்போது தான் வந்து அந்த கவர்ஸை வந்து நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி டீக்ரேடபிள் கவர்ஸ் வாங்குறது வந்து பெட்டர். இன்னொன்று வந்து இந்த டீக்ரேடபிள் கவர்ஸ் வந்து காஸ்ட்லி, பட் வந்து அந்த இண்டஸ்ட்ரி அந்த நான்வெஜ் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது இது வந்து இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 ருபீஸ் இந்த சின்ன கவர், 2, 4, 8 எங்களுக்கு வர ப்ரைஸே நான் சொல்கிறேன், 2, 4, 8 வருது. பட் ஸ்டில் வந்து இந்த 2-ஓ 4-ஓ ஒரு அந்த நான்வெஜ் செல்லிங் பாயிண்டில் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ அவங்க வந்து முதல்ல வந்து இதை யூஸ் பண்ணணும். இந்த பயோடீக்ரேடபிள் பேக்ஸ் வந்து அந்த நான்வெஜ் கடைகள் அந்த செல்லிங் ப்ராடக்ட்ஸ் உள்ள கடைகள் வந்து யூஸ் பண்ணால் பெட்டர். ஏன்னா இதை தான் வந்து நம்ம திரும்பி ரீயூஸ் பண்ண மாட்டோம். ஒரு காய்கறி வாங்குறது கூட ஒரு 2 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவும் அதேமாதிரி அந்த பூ அந்த காய்கறி முடிச்சு போடுற அந்த லெஸ் தென் 50 மைக்ரான்ஸை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எடுத்துக்கணும். வளரும் ஆனால் என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் இதில் வாங்கிட்டு போயிட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு அதில் போட்டு கொண்டு வரலாம். நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ணேன், இன்றைக்கி லிட்டரலாக நான் அதை தான் பண்ணேன். இன்னொரு ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தது, இது இதை ரெண்டு அதில் போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் நம்ம சைடு தான் சார் நிறைய எஃபர்ட் போடணும், இண்டிவிஜுவல்ஸ் எஃபர்ட் போடுறதுல தான் இது வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி இந்த மந்தார இலை வந்து இப்போ நீங்கள் பிளேட்ஸே நம்ம எடுத்துகிட்டு போனால் கூட அது மேலே இதை வச்சு சாப்பிட்டுட்டு இதை தூக்கி போட்டுட்டு போயிடலாம். இப்போ பேப்பர் பிளேட்ஸுக்கு மேலே இதை வச்சுட்டு பேப்பர் பிளேட்ஸை தான் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம இது வாழை இலை அதே மாதிரி பாக்கு மட்டையில் இப்போ எல்லாமே வருது, ஸ்பூன்ஸ் எல்லாமே வருது. பட் ஸ்டில் அப்படி போகிறதுக்கு முன்னாடி போட்டு நம்ம வந்து பழைய சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணிடணும்னு பெட்டர். முடியாத பட்சத்தில் இப்போ ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு நம்ம அதை பேச முடியாது. ஆனால் கல்யாண வீடுகள்லையுமே இனிமேல் வந்து அவங்க வந்து பிளாஸ்டிக் டம்ளர்ஸு பாட்டில்ஸில் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணியுமே வந்து இப்போ வந்து ஒரு பயங்கர டிமாண்ட் உள்ள ரிசோர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து அதுக்குமே வந்து இப்போ ஒரு பாட்டில் ஃபுல்லு கொடுத்து அதில் அரை பாட்டிலில் வேஸ்ட் பண்ணுறாங்கங்கிறதுமே வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது. எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றாமல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் டெவலப் ஆகக்கூடாதுன்னு நம்ம ஃபைட் பண்ணுறதுலே அர்த்தம் கிடையாது. நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம், நம்ம டீசல் யூஸ் பண்ணுறோம், நம்ம காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் வரக்கூடாதுங்கிறது நம்ம சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. அந்த டெவலப்மெண்ட் வேணும், இன்னொன்று அது வேலை வாய்ப்பு கொடுக்குது. பட் அந்த டெவலப்மெண்ட்டில் ஒன்றே நம்ம என்னென்னா என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும். பிளாஸ்டிக்கை ஒரே நாளில் அவாய்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ண முடியாது. பட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து அந்த ஒன்று வந்து பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் என்ன பண்ணும் அதையும் நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பாட்டில்ஸ் எத்தனை இருக்கோ பேப்பர் காரை நம்ம அந்த வேஸ்ட் பேப்பர் போடுறோம்ல அவங்க வரும்போது போடுங்க, அவங்ககிட்ட கொடுங்க. ஏன்னா அவங்ககிட்ட போச்சுன்னா கம்பல்சரியாக வந்து அது ரீசைக்ளிங் கொடுங்க. கம்பெனிஸ்லலாம் வந்து டீ காஃபி குடிக்கிறது பார்த்தீங்கன்னா பேப்பர் கப்ஸில் கொடுக்கும். அதை நான் நெட்டில் படிக்கிறப்போ பேப்பர் கப்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்பே வந்து இன்சைடு வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு படித்தேன். ஸோ அதுக்கு என்ன ஆல்டர்னேட், அதுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்ணோம்? படித்த மக்களே வந்து அதை வந்து ஓகே இது பிளாஸ்டிக் கப்பு, இது பிளாஸ்டிக் கப் இல்லை பேப்பர் கப்பு நம்ம யூஸ் பண்ணலாம், இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரோம்? இந்த பேப்பர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறோம்ல அதில் எல்லாத்துலேயுமே வந்து சின்ன ஃபில்ம் கோட்டிங் வந்து அவங்க வந்து பிளாஸ்டிக்ஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா வேக்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து இருக்க தான் செய்யும். ரெண்டுமே என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது கிடையாது, அதே மாதிரி உடம்புக்கும் நல்லது கிடையாது. நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம்ல இருந்து
பிரபஞ்ச சக்தியும் எடுத்துக்கோங்க, காஸ்மிக் ஃபோர்ஸும் எடுத்துக்கோங்க, நம்மளோட உடம்புல உள்ள எனர்ஜி லெவல் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாம், இதுக்கு நடுவில் யார் இருக்காங்க, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஏன்னா இவங்கள தான் நம்ம ஃபுட்டாக சாப்பிட்றோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புல்லாகி புண்டாகி வந்த அந்த ஆல்கேலேருந்து மனித பரிணாம வளர்ச்சி வர எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த எசென்ஷியல் கெமிக்கல்ஸுங்கிறது அந்த ஒரு 20 தான். அந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பொட்டாசியம், சல்ஃபர், மெக்னீஷியம்லேருந்து போரான் வர, இது எல்லாருக்குமே இதுதான், இதுதான் இந்த உலகத்தின் சுழற்சி முறையே. இதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த சக்தி, இந்த கெமிக்கல், அதாவது பாடி வந்து பயாலஜிக்கல்ங்கிறோம் பட் வந்து பயோ கெமிஸ்ட்ரி. ஆக்சுவலி பாடி வந்து ஃபுல்லுமே வேதிப்பொருட்கள் தான். அந்த வேதிப்பொருள் காம்பினேஷன்லேருந்து அமினோ அசிட், அதுலேருந்து காம்பினேஷனில் தான் உங்களுக்கு அந்த நீங்கள் சின்ன வயசில் படித்த இந்த க்ரெப்ஸ் சைக்கிளும் ஃபோட்டோ சிந்தசிஸ் எல்லாம் படித்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரி பேஸ்டு, வேதியியல் சார்பானது. ஸோ இந்த வேதியியல் சார்பான கூறுகள் வந்து பிரபஞ்சத்திலேருந்து செடிகளுக்கு வருது, செடிகளை உண்ணும் மாமிச மிருகங்களை வந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ நம்ம ரெண்டு ஆம்னிவரஸை சாப்பிட்றோம். ஸோ இந்த சக்திகளோட பரிமாற்றங்கள் தான் வருது. அதனால என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன கேடு விளைவிக்குதோ அது எல்லாம் நமக்கும் பாடி, நம்ம பாடிக்கும் வந்து கேடு விளைவிக்கும். அந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம மனசில் எப்போவுமே வச்சுக்கணும். இந்த அதே தான் இந்த பேப்பர் ஃபில், இந்த பேப்பரில் வரக்கூடிய அந்த தின் ஃபில்ம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மைக்ரான்ஸ் குறவானது. அது ஒன்ஸ் அகேன் வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் பாதிப்பு தான். என்றைக்குமே அந்த பிளாஸ்டிக்கில் சூடு போடும்போது என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா இட்ஸ் எ பாலிமர், இதில் ஹீட்டோட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கும் வந்து நம்ம வி ஹாவ் டு பி, அதுக்கு என்ன பின்விளைவுகள் நமக்கு சரியாக எனக்கு சொல்ல தெரில, பட் சம் சைட் எஃபெக்ட்ஸ் வில் பி தே. ஸோ பெட்டர் வந்து உங்களோட கார்பரேட் இண்டஸ்ட்ரியில் எய்தர் வந்து கோ வித் மட், இல்லைன்னா இது இருக்கு பாருங்க கோகனட் ஷெல், அது அது வச்சுக்கோங்க. இன்னும் பெஸ்ட்டு சொல்ல போனீங்கன்னா உங்கள் வீட்டு டம்ளர்ஸை நீங்கள் ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க. அது ஆனால் நான் அதை என்ன நம்ம நினைக்கிறோன்னா கார்பரேட் இண்டஸ்ட்ரின்னா இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு மாயை உலகமாக தெரியும். கார்பரேட்டில் வேலை பார்க்குறாங்க ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி ஆர் கார்பரேட் அப்படின்னு வந்தானாலே அவங்க லைஃப் ஸ்டைலே வேறுன்னு நினைக்கிறோம். பட் ஃபஸ்ட்டு வந்து வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ், நம்ம எல்லாம் மனிதர்கள், சாதாரணமாக வந்து ஒரு சதையும் பிண்டமாக ஒரு தாய் தந்தையிடமிருந்து வந்தவங்கங்கிறத நம்ம முதல்ல நினச்சிட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம பிறகு யூஸ் பண்ணிக்கணும். அந்த இப்போ வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இந்த கிளாஸ் பில்டிங்ஸ் இருக்குல்ல, அதுவே வந்து க்ரீன் எஃபெக்ட், க்ரீன் கேஸ் எஃபெக்ட் ஒன்று இருக்கு, அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலி அந்த மாதிரி நிறைய அந்த கிளாஸ் பில்டிங்ஸும் வந்து நம்மளோட இதுக்கு நல்லது கிடையாது. நமக்கு பொறுத்தவரை கான்க்ரீட் ஓகே, இல்லாட்டி ஓடு தான் ஓகே. பட் அதுக்காக இப்போ இருக்கிற கம்பெனிஸை வந்து நம்ம இது பண்ண முடியாது. பட் ஸ்டில் அங்கே இருந்தால் கூட தென் ஸ்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏசிலே இருக்கீங்க, ஏசியிலே இருக்கும் போது அந்த அதுக்கும் சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள்லாம் முடிஞ்சவரை கார்பரேட்டில் இருக்கிறவங்க ஆஃபீஸ் ஹவர்ஸில் வந்து ஏசியில் இருக்கவங்க தயவு செய்து வீட்டில் வந்து ஏசி யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அங்கே ஒரு எப்படி ஒரு 8 hours to 10 hours இருக்கிறீங்க. அதனால வந்து நீங்கள் இங்கே வெளியில் வரும்போது வந்து ஏசி யூஸ் பண்ணுவீங்க. இங்கே நாங்கள் 3 AC இருக்குது, விண்டோ ஏசி இருக்குது, ஆனால் வந்து அவர் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. பையனுக்குமே முடிஞ்சவரை வந்து யூஸ் பண்ண விட மாட்டோம், ஏன்னா அந்த ஒரு 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 உடம்பு வலி வரும், உங்களுக்கே நல்லா தெரியும். ஏசியில் படுத்து நம்ம எந்திக்கும் போது வந்து அந்த ஒரு 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 உடம்புல ஒரு இது இருக்கும். முடிஞ்ச வரை நம்ம அவாய்ட் பண்ணும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் இப்போ மாதிரி இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட ஏசி கொண்டு வரேன். ரொம்பையும் வந்து பாடிக்கு வந்து நம்ம எல்லா கம்ஃபர்ட் ஜோனும் கொடுத்தோன்னா பாடி வந்து இம்யூனைஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு இந்த நம்மளே நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம அறிஞ்சிக்கணும். இந்த பேப்பர் கப்புக்கு வந்து எய்தர் வந்து நீங்கள் வந்து ஒன்று அந்த பாக்கு மட்டையிலையும் டம்ளர்ஸ் வருது, அது ஒன்று பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு மண்பாண்டத்தில் உள்ள கப்ஸ் இருக்குது, அது அதுலேயும் பார்க்கலாம். இல்லை கப் அண்ட் சாசஸே வச்சுருந்தா கூட தே கேன் க்ளீன் அண்ட் யூஸ். ஒன்றும் இல்லை எனக்கு அந்த மாதிரி அடுத்தவங்க குடித்ததில் எனக்கு சிலருக்கு அது இருக்கும், வாய் வச்சு குடித்ததில் நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பிரிங் யுவர் ஓன் டம்ளர்ஸ் அண்ட் கீப் இட் இன் யுவர் டெஸ்க், நம்மளே கழுவியும் வச்சுக்குவோம். ரொம்ப வந்து கன்சர்வேட்டிவாக யோசனை பண்ணினீங்கன்னா யூ டேக் யுவர் ஓன் டம்ளர்ஸ், இல்லைன்னா கப் அண்ட் சாசஸ் அந்த மாதிரி போட்டு. ஒன்றும் இல்லை ஒரு அந்த 5 minutes ஒரு நிதானம் இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம டீ குடிக்க போகிறது எதுக்கு, ரிலாக்ஸேஷனுக்கு தான். ஒரு ஒர்க் டைமில் டீ குடிக்க போகிறோம்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு தான் போகிறோம். அதில் வந்து டீ செரிமனின்னு ஒரு ஜாப்பனீஸில் ஒரு பழக்கம் இருக்குது. அது எப்படின்னா அந்த டீயையே 1.5 hours மேலே வந்து ரசித்து சிப் பண்ணி ஒரு பெரிய ஒரு வழிமுறை வச்சு குடிப்பாங்க.
அந்த ஒரு அந்த சவுண்டே இருக்காது, எல்லாரும் அமைதியாக உட்காந்துட்டு அந்த டீ ப்ரூவ் ஆகுதுன்னா அந்த சவுண்டு மட்டும் கேட்கும். ஒரு லேடி இருந்து அதை ப்ரூவ் பண்ணி அதை ஒவ்வொரு இதுலேயா அப்படி எல்லாமே ஒரு கலை நயத்தோடு கொடுப்பாங்க. அந்த சிப் பண்ணி குடிக்கிற ஒவ்வொரு இதையும் வந்து ரசித்து குடிப்பாங்க. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன். ஸோ அதை மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். டீ குடிக்க போகும்போது ரிலாக்ஸேஷன் போயிட்டு பரபரம் டீ குடிச்சிட்டு போயிட்டு அடுத்தது வேலையை செய்யணும்னு இல்லை. என்றைக்குமே ஒரு ஒரு ஒர்க்கு வந்து குவாலிட்டி ஒர்க் பண்ணுங்கள், குவான்டிட்டி ஒர்க் பண்ணாதீங்க. நம்ம ஊரில் வந்து குவாலிட்டி ஒர்க்கே கிடையாது, குவான்டிட்டி ஒர்க் தான் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ நேரம் ஆஃபீஸில் இருக்கீங்கிறது முக்கியமே இல்லை. ஒரு ஆமை உள்ளார வந்து அதோட மூக்கு துவாரத்தில் வந்து பிளாஸ்டிக் போய் உள்ளே மாட்டிட்டு அதை எடுக்கிறப்ப அது அந்த வழியில் அந்த ரத்தம் ஒழுக ஒழுக அது கத்துது. அதுலேருந்து நான் பிளாஸ்டிக் அவாய்ட் அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் அவாய்ட் பண்ணுறதை நிறுத்திட்டேன். இளநி குடித்தாலுமே வந்து ஸ்ட்ரா போட்டு கொடுக்காதீங்க அப்படியே குடிக்கிறது. அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ்க்கு வந்து என்ன மாற்று? பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் மட்டும் ஒரு டெக்னாலஜி இருக்குது. அவங்க வந்து பேப்பர்லே ஸ்ட்ரா பண்ணுறாங்க, அது ஏதோ பேப்பர் சொல்லியிருக்காங்க. பட் வந்து என்னை பொறுத்தவரை வந்து நம்ம ஸ்ட்ராவே யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன வயசுலேயும் கூட நம்ம இந்த உறிஞ்சி டம்ளர்னு குடிப்போம்ல, அது கொடுக்கக்கூடாது பசங்களுக்கு. அதனால தான் வந்து சில டாக்டர்ஸ் வந்து இந்த ஃபீடிங்க்கு இந்த பாட்டில் ஃபீடிங் கூட வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது உரியிறோம்ல, உரியும் போது வந்து அது வந்து நம்மளோட கட்ஸால் அந்த லங்கோட அந்த ரெஸ்பிரேட்டிவ் ட்ராக்டில் வந்து அது மெடிக்கலாகவும் வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து நம்ம ஸ்ட்ரால குடிக்கும்போது இப்படி ஊதி குடிக்கும்போது அந்த கேஸ்ட்ரிக்கை கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. ஃபார் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு நிறைய மெசேஜஸ் அதில் நான் படிச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரை வந்து ஸ்ட்ரா அவாய்ட் பண்ணுங்கள். பட் இளநி மாதிரி விஷயத்துக்கு வந்து இப்போ நம்ம டம்ளரோ கையில் வச்சுருந்தோம்னா பிரச்சனையே இல்லை. நம்ம வாட்டி எங்கே போனாலும் அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூவில் கூட தொடச்சிட்டு நம்ம போயிடலாம். அப்படி இல்லைன்னா வாய் வச்சு அப்படி எடுத்து குடிக்கிறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷன். ஸ்ட்ரா வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வரல, பட் வந்து ஜாப்பனீஸில் ஒரு டெக்னாலஜி வந்து பேப்பர் ஸ்ட்ரா வந்து இருக்குது. நம்ம தான் திங்க் பண்ணணும், வேறு எந்த இதில் நம்ம ஸ்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறத திங்க் பண்ணணும். நம்ம வந்து நிறைய கண்டாமினேஷன் பேசும், பட் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டாமினேஷனை மறந்துடும், மைக்ரோபியல் கண்டாமினேஷன். டாக்ஸிக்கெல்லாம் பேசுகிறோம், இதில் இருக்குது இந்த கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கல் இருக்குது, ஆனால் நுண்ணுயிர் மூலமாக சுகாதார கேடு வரும். நம்மளை நம்ம அதான் ப்ரோபயாட்டிக்னு சொல்கிறது வந்து நல்ல நுண்ணுயிர்கள் நம்மளுக்கு வந்து செரிமானம் செய்கிறது. அதுதான் வந்து மோர் தயிர்லலாம் நமக்கு இருக்கிறது, மாவில் இருக்கிறது, நம்ம ஃபுட் சிஸ்டத்தில் நிறைய ப்ரோபயாட்டிக் இருக்குது, அது ஒன்று. ஆனால் அதே மாதிரி வந்து எந்த நுண்ணுயிர் எப்போ மியூட்டேட் ஆகி கதிர் இயற்கையான கதிர்வீச்சுனாலே மியூட்டேட் ஆகி எப்போ வந்து அது வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவோ ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் மாறுதுன்னு நமக்கு தெரியாது. இதனால தான் வந்து நாங்கள் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து சொல்கிறோம்ல, அதுவே வந்து இயற்கை விவசாயங்கிறது ஆர்கானிக் ஃபார்மிங் கிடையாது. இயற்கை விவசாயங்கிறது வந்து நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது வந்து அங்கக வேளாண்மை. நான் அதுக்கப்புறம் இந்த மருந்து போட்டு இந்த பண்ணுறோம்ல அது வேறு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாமல் அதில் வந்து நம்ம அதிலே நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து நிலத்துக்கு யூஸ் பண்ணுற வர வந்து ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா த லேண்ட் வில் மேனேஜ், சாயில் வந்து மேனேஜ் பண்ணிக்கும். கொஞ்சம் விஷத்தன்மை உள்ளது இருந்தால் கூட அது மேனேஜ் பண்ணிக்கும். பட் வந்து தண்ணியில் சில மைக்ரோ ஆர்கானிசம் ஆட் பண்ணுங்கள், உங்கள் கிணத்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க, அதுலேருந்தே அப்படி விடுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் தயவுசெய்து யாரும் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்றைக்கு உள்ள வாட்டர் ஷார்ட்டேஜில் ஒரு காலத்தில் நம்மளோட கிணத்து தண்ணி தான் நமக்கு வாட்டர் சோர்ஸாக இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம கிணத்து தண்ணியை வந்து என்றைக்குமே பாதுகாப்பான சூழ்நிலையில் வச்சுக்கிறது வந்து நல்ல விஷயம். அதனால கிணத்து தண்ணியில் எதை கொடுத்தானாலும் கலக்கிற ஹேபிட்டை வந்து விட்டுருக்கு. கிணத்துலே அதுலேருந்து வெளியில் வர தண்ணியில் வந்து யூ கேன் மேக் யூஸ் அதில் நீங்கள் கலந்து மண்ணுக்கு விடுறதோ செடிக்கு விடுறதோ வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் எதையுமே கிணத்து தண்ணியை வந்து என்றைக்குமே வந்து அதை வந்து இயற்கையாகவே அது எப்படி ஊறுதோ அதே பொசிஷனில் வந்து யூ கீப் இட். கிணறும் போரும் போரில் போட முடியாது, பட் கிணத்துல தே ஆர் டூயிங் இட், அதை வந்து பண்ண வேண்டாம். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பற்றி சொல்லுங்கள். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸுங்கிற அந்த டெக்னிக்கல் டேர்ம் பற்றி எனக்கு ரொம்ப நாலேஜ் கிடையாது. பட் எனி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து எல்லாமே வந்து இப்போ நம்ம பண்ணுற பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் மெயினாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டம் வந்து கடலும். பட் அந்த இப்போ நம்ம இந்திய தீபகற்பத்தை பார்த்த வர வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் பெனின்சுலாவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மூணு பக்கம் தண்ணி ஒரு பக்கம் மலை அந்த ஒரு இதில் தான் வந்து நம்ம இவ்வளோ ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்ட்ரின்னு வர்றதுக்கு காரணமே வந்து இந்த ஒரு செட்டப் தான். ஸோ வந்து நம்ம வந்து கடலை இன்றைக்கி வந்து டூதி கோர் வாட்டர் பொல்யூஷன் வந்து ரொம்ப பண்ணுறோம்.
ஏர் பொல்யூஷன் ஒரு பக்கம் பண்ணுறோம், இன்னொன்று வந்து வாட்டர் பொல்யூஷன் வந்து 2 to 4. அது மெயினாக எதை வச்சுன்னா பிளாஸ்டிக்ஸ். அது நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து பீச்சிலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து சென்னையில் நம்ம நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி பீச். மெரினா பீச்சு, பெசன் நகர் பீச்சிலேருந்து வி ஹாவ் டு ஸ்டார்ட். ஏன்னா சாட்டர்டே சண்டே நம்ம சிட்டியில் உள்ள ஒரு எப்போ ஒரு ஒரு இன்ன ரொட்டேஷன் வந்து நம்ம பாப்புலேஷன் போகிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா பீச். ஸோ அங்கே அங்கே முதல்ல இது பண்ணினா தான் அந்த கடலோடு சேர்ந்து நம்ம அந்த அவேர்னஸ் கொடுக்கும்போது தான் இந்த ஒரு அழகான கடலை நம்ம என்ன பாதிப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இது வரும். இந்த இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தனி மனிதர்களோட முயற்சி தான் வேணும். வேறு என்ன பாலிசி எல்லாம் ஓகே, இட் வில் பி த சப்போர்ட்டிங் மெக்கானிசமாக இருக்கும். ஆனால் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக், ஏன்னா மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து ரொம்ப உள்ள அந்த கடல் வாழ் உயிரினங்களை வந்து ரொம்ப படுத்துது. திரும்பி நம்ம தான் அதை இன்டேக் பண்ணோம். அதுதான் நான் சொன்னேன், அந்த பிரபஞ்சத்தோடு தான் நம்ம இணைஞ்சவங்க. நம்ம நம்ம இப்போ என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு சுப்பீரியர் குவாலிட்டின்னு நினைக்கிறோம், கிடையாது. நம்மளும் வந்து இந்த அந்த அவ்வளவு அந்த ஈகோசிஸ்டத்தில் நம்மளும் ஒரு பார்ட்டு தான். ஸோ அந்த ஈகோசிஸ்டம் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்கோங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு தான். அதனால தான் உங்கள் இந்த ரைடிங் கிளப்பில் இருந்து போகக்கூடிய இந்த இந்த அவேர்னஸ் கேம்பெயின் வந்து ஐ திங்க் ரொம்ப 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 வந்து மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இளைய தலைமுறையை சரி பண்ணி இன்னும் கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து இனி வரக்கூடிய ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக் ஆகட்டும், இல்லாட்டி இந்த பேப்பர் ப்ராடக்ட்ஸில் வரக்கூடிய அந்த தின் ஃபில்ம்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஆல் பிளாஸ்டிக் ஈவன் ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்னாலும் சரி, இளைய தலைமுறைன்னு அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஜாமா விளையாட்டு ஜாமான் கடந்த ஒரு 20-30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். அதை தவிர வேற எதுவுமே நம்ம சைனாலேருந்து நிறைய வாங்கி குமிக்கிறோம். அதை தவிர நம்ம நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மர வண்டி தள்ளிட்டு போகிறது, பனை இதை வச்சு உருட்டிட்டு போகிறது, இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக். அது அதுவும் நம்ம கம்பல்சரியாக மாற்றணும் சார். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிழக்கு அதுலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், 4 இது போட்டு தொட்டியில் போடுறாங்க, அது மாதிரி சுற்றிட்டு இருக்க மாதிரிலாம் போடுறோம். அதுக்கு பதில் கிழக்கு. ஏன்னா இது நாட் ஓன்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி, ஒவ்வொருக்கும் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அந்த கிழக்கோட சவுண்டில் ஒரு வைப்ரேஷன் வருது பசங்களுக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மர அந்த தள்ளுவண்டி இருக்குல்ல, மர வண்டி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ராம்ஸ் கொடுக்குறோம். அதெல்லாம் இல்லாமல் நான் மர வண்டியை நம்ம கொடுத்து போகும்போது அந்த கான் வந்து உறுதியாகும் பசங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஆனால் வந்து அந்த வழிமுறைகள் நம்ம கொடுக்குறோம். அதேமாதிரி இந்த தொட்டிலில் கம்பு கட்டியிருப்பாங்க, இப்போ வந்து அந்த ஸ்ப்ரிங் போடுறாங்க, ஸ்ப்ரிங் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த தொட்டில் கம்பு தான் கொடுக்கணும். ஏன்னா அது என்ன பண்ணால் விரிஞ்சு கொடுக்கும், விரிஞ்சு கொடுக்கும்போது வந்து அந்த ஆக்சிஜன் மூமெண்ட் வந்து அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த துணியில் தான் இது பண்ணுவாங்க. அந்த தொட்டில் வந்து பழைய வேஷ்டியோ இல்லாட்டி சாரி காட்டன் சாரியில் தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து குழந்தைகளோட ஹெல்த் ஆஸ்பெக்டாக தான் பண்ணினது. பாலாடை இருக்குல்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி இருக்கும், தங்கம் இருக்கும், ஸ்டீல் இருக்கும், அலுமினியம் இருக்கும், பிளாஸ்டிக்ஸ் இருக்காது. ஸோ அந்த வழிமுறைகள் தான் நம்ம நம்ம வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். வீட்டில் உள்ள தாத்தா பாட்டிகிட்ட நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை வளர்த்தீங்க, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்னு ஒரு தடவை ரிவை ஒரு சர்வே எடுத்துட்டோம்னா வி வில் கெட் ஆல் த டீடைல்ஸ். இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான்கள் கிடைக்கிறதே வந்து இப்போ வருது சார், இப்போ வருது. இந்த மரபொம்மைகள் இருக்குல்ல, நம்ம வந்து அந்த காலத்தில் சொல்லுவோம் செப்பு செட்டுன்னு சொல்லுவோம், செப்பு ஜாமான்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளுக்குன்னா அந்த ஒரு கிச்சனில் உள்ள ஐட்டங்கள் அப்படி அந்த மாதிரி எல்லாம் பிரித்து நம்ம கொடுப்போம். ஆனால் இப்போ வருது, நம்ம என்கரேஜ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டஸ்ட்ரி வரும். எல்லாமே சப்ளை டிமாண்ட் பேசிஸ் தான். ஸோ நம்ம இங்கே வாங்க ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வரும். அதேமாதிரி இந்த பனைய ஓலைகள் செய்கிறது அதுக்கெல்லாம் தனியாக குரூப்ஸே இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம், அவங்ககிட்டருந்து வாங்குவோம். அது யார் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து கார்ப்பரேட் வேர்ல்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா கார்ப்பரேட் வேர்ல்டு வந்து எப்படின்னா நீங்கள் ஒருத்தர் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வித்தின் அ வீக் வந்து ஒரு 100-200 வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அந்த ஒரு மாஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ மாஸ் கிடைக்கும்போது தேவில் இன்க்ரீஸஸ் அப்படி. கார்ப்பரேட்டில் வந்து இந்த ட்ரைனிங் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம், இந்த அவேர்னஸ் ட்ரைனிங் அவங்க ஆரம்பித்தோடு. ஏன்னா 1:20, இது வந்து ஜியோமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷனில் இந்த அவேர்னஸ் வந்து நமக்கு பாஸ் ஆனாகிட்டே இருக்கும். தாய்ப்பால் குடிக்கிறது
கம்மி பண்ணிட்டு பாட்டில் பால் கொடுக்குறாங்க, அதுக்கும் பிளாஸ்டிக்ல தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துக்கான ஆல்டர்னேட்டிவ் இல்லை அது இன்னும் தெரியல. பட் வந்து நம்மளோட அந்த பால் பாட்டிலுக்கு ஆல்டர்னேட் தான் பாலாடை, அந்த காலத்தில் யூஸ் பண்ண பாலாடை. என்னோட பையன் வந்து நான் 2001 பிறந்த வருஷம், ஆனால் நான் அவனுக்கு பாட்டிலும் யூஸ் பண்ணல, தென் அந்த சிப்பரும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணல என்ன பண்ணுவேன்னா, நல்ல ஒரு பவுலில் வந்து ஸ்பூன் வச்சு தண்ணி கொடுத்தேன். நமக்கு சிம்பிளாக இருக்கிறது வந்து ஸ்பூனில் வச்சு தண்ணி கொடுக்குறது. அதுக்கப்புறம் அவனுக்கு நான் டின்டு ஃபுட்டு கொடுக்கல, ஏன்னா டாக்டர் எனக்கு அப்படி, என்னோடய டாக்டர் வந்து சுந்தர மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் தான், அவர் தான் இவனுக்கு பீடியாட்ரிஷியன் குருவிலா தாமஸ்ன்னு. அவர் வந்து ஃபுட்டு வந்து எப்படின்னா, என்றைக்குமே இந்த வெளியில் உள்ள நம்ம பேபி ஃபுட்ஸே அவர் கொடுக்க விடலை. இவனுக்கு நான் கொடுத்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா 6 months வர வந்து மதர் ஃபீடு, அதுதான் மெயினு. அதுக்கப்புறம் வந்து நல்ல நம்ம வந்து அவனுக்கு ஒரு திடகார்த்தமான ஃபுட்டுன்னு கொடுத்தது பார்த்திங்கன்னா கேழ்வரகு பாரிட்ஸ், அந்த கூழ் தான் கொடுத்தது. அந்த கேழ்வரகு கூழ்லேயே கேழ்வரகு பால் தேங்காய் யூஸ் பண்ண சொல்லுவார், தேங்காய்னா பனங்கற்கண்டு. ஸோ இதுதான் இதுதான் வந்து நான் வந்து அவனுக்கு ஒரு 6 வர இந்த ஃபுட்டை நான் விடவே இல்லை. இன்னைக்கு வர நான் அவனுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தது இப்போ 12th, ஹீஸ் இன் 12th. இது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுத்தது. இந்த பிளாஸ்டிக்குக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரீசைக்ளிங்க்கு நல்ல ஒரு சோர்ஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் ரோட்ஸ் போடுறாங்க, அந்த கான்செப்டில் வந்து வி கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் பிளாஸ்டிக்ஸ். பிகாஸ் ஏன்னா அது வந்து மண்ணில் கிடையாது, எப்படினாலும் ரோடு போடுற இடம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ கான்க்ரீட் அண்ட் இட்ஸ் நோவேர் கோயிங் டு ஹெல்ப் வந்து பிளான்ட் க்ரோயிங்கோ எந்த ஒரு என்விரான்மெண்ட் எஃபெக்டும் வரப்போகிறதுல. அதில் போகிறதும் வெஹிக்கிள்ஸ் தான், ஒன்ஸ் அகேன் இட்ஸ் எமிட்டிங் தி பொல்யூஷன் தான். ஸோ இந்த வெர்டிக்கல் பொல்யூஷனை மட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரோட்ஸ் வந்து அந்த பிளாஸ்டிக் ரோட்ஸ் வந்து ரொம்ப டியூரபிளாகவும் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ரோட்ஸில் போகும்போது அட்லீஸ்ட் இட் வந்து ஒரு ஒரு சின்ன பர்சன்டேஜ் பொல்யூஷன் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ரீசைக்ளிங் மெத்தடாலஜியை வந்து இன்னும் நிறைய பேர் எடுக்கணும், நல்லா அதை எடுத்து அது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக கொண்டு வந்து ரோட்ஸ் போடுறதுனாலே அது வந்து ஸ்டேட் ரோட்ஸ் ஹைவேஸாக இருக்கட்டும், நேஷனல் ஹைவேஸாக இருக்கட்டும், ஈவன் வில்லேஜ் ரோட்ஸாக இருந்தால் கூட வி கேன் மேக் யூஸ் ஆஃப் தேட் வில்லேஜ் பிளாஸ்டிக்ஸ். அப்படி நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது, ஏன்னா அதில் ஒரு ஒரு பெரிய சம்ச்சுவஸ் அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து வில் பி ரீயூஸ்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் வந்து அந்த லெஸ் தென் 50 microns வந்து கம்பல்சரியாக நம்ம அவாய்ட் பண்ணணும், அது ப்ரொடக்ஷனே நின்று தான் ஆகணும். பட் அதுக்கு மேலே உள்ளதை வந்து அட்லீஸ்ட் வந்து ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம ஒரு ஒன்று பண்ணுவோம், ஒரு 10 points எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து பிளாஸ்டிக்ஸை எப்படி குறைக்கிறது. அதே மாதிரி கடைக்கு போகும்போது உங்கள் பேக் எடுத்துகிட்டு போவேன். நம்ம சின்ன விஷயம், ஏன்னா இந்த மாதிரி பெரிய இந்த டீக்ரேடபிள் பிளாஸ்டிக் வாங்குங்க அப்படின்னாலும் நம்ம ஃபினான்ஸ் பேஸ்டாகவே பேச வேண்டாம். முதல்ல வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து பிளாஸ்டிக் எது எதில் இருக்குதுன்னு பாருங்கள், அதெல்லாம் நம்ம குறைக்க முடியுமான்னு யோசனை பண்ணுங்கள். முதல்ல கிச்சனில் ஆரம்பிக்கும், ஏன்னா இது வந்து லேடிஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஸோ வந்து லேடிஸில் நம்ம அவேர்னஸ் கொடுக்குறது தான் நல்லது ஒன்று. அதுக்கப்புறம் அப்படி அடுத்து வந்து செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட், முதல்ல என்ன பொருள் இருக்குது, தென் செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட் செகண்டு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வீட்டில் வேறு பகுதியில் நம்ம என்ன பிளாஸ்டிக் யூஸ் பண்ணோம், ஸோ இதை என்ன குறைக்க முடியும். ஃபஸ்ட்டு குறைக்கிறது பாருங்கள், அப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தென் வந்துட்டு நம்மளோட ஊருக்கு, ஊரில் வந்து மெயினாக என்ன ஒரு இப்போ கிராமங்கள் நீங்கள் நிறைய விசிட் பண்ணுவீங்க, கிராமங்களில் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் தான். ஸோ ஸ்கூலில் வந்து நம்ம என்ன குறைக்கணும், அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நம்ம குறைக்கலாம். ஸோ ஸோ இது இல்லை அந்த இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து அவங்களே ஒரு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டாக, ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ராஜெக்டாக எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி கொடுப்பாங்களா, ஸோ தட் அந்த வில்லேஜ் ரோட்ஸுக்கே நம்ம யூஸ் பண்ணலாமா, இல்லைன்னா திரும்பி அதிலே ரீசைக்கிள் திரும்பி பிளாஸ்டிக்ஸில் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறத யோசிக்கணும். இது வந்து அங்கே மெயினாக சொல்லணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக் ப்ரொடக்ஷன் நீங்களே பண்ணலாம், உங்கள் ஊரில் நீங்களே பண்ணிவிட்டு ஒரு வாழ்வாதாரத்துக்காக யூஸ் பண்ணலாம், பக்கத்து டவுன் வர கொடுக்கலாம், அதை சொல்கிறோம். தேர்டு தான் வந்து இந்த டீக்ரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் பற்றி பேசுகிறோம். மெயினாக வீட்டில் பாப்பாவிலருந்து பாட்டி தாத்தா வர நம்ம மேனேஜ் பண்ணுறதுல ஹெல்த் இஷ்யூவில் என்ன வருது, ஹெல்த் இஷ்யூவில் நம்ம சொன்னோமே பேசுகிறோமே ஸ்ட்ரா, தென் வந்து இந்த ஃபீடிங் பாட்டில், இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பண்ணுறக்குள்ள அவேர்னஸ் கம்பல்சரியாக. தென் வந்து எந்த நீங்கள் கடலோரமான டிஸ்ட்ரிக்ஸ் போகும்போது, கடலோரம் தான், அப்போ கடலோரமாக நீங்கள் போகும்போது வந்து கம்பல்சரியாக அந்த வாட்டர் பொல்யூஷன்,
இருக்கும், அந்த உங்கள் பீச்சுக்கே வந்து அந்த பிளாஸ்டிக் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த இதை நீங்கள் வந்து அதுக்குள்ள மெஷர்ஸ் வந்து சொல்லணும். எவ்ரி சண்டே வந்து நம்ம நம்ம ஊரை நம்ம நம்மளே க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து நமக்கு சென்னை மாதிரியில் வந்து இந்த வேஸ்ட் பேப்பர் எல்லோரும் வர்றாங்க. ஸோ இப்போ ஊரில் வரலன்னு உங்களுக்கு பேப்பர் மேன் பற்றி கூட கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து என்னென்னா வேஸ்ட் பேப்பரை கலெக்ட் பண்ணி ஐநா அதுவே இன்றைக்கி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தான். இப்போ என்ன பண்ணுது, பசங்களை வந்து ஸ்கூல் கோயிங் பசங்களை வந்து சண்டே ஒரு வாக் போயிட்டு எல்லா வீட்டில் உள்ள அந்த பிளாஸ்டிக்ஸு வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு காமன் பூல் பண்ணி அங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி அதை போட வச்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு நாலு ட்ரீ வாங்கி அந்த பசங்களை நடலாம். இல்லை அதில் ஏதாவது ஒரு ஏழை பையன் இருக்கானா அவனுக்கு ஒரு நோட் புக் வாங்கித்தரலாம். ஸோ தட் அந்த பசங்களுக்கு வந்து நம்ம அந்த ஒரு ஒரு அந்த சோஷியலைஸ்டான நம்ம இந்த பப்ளிக் அவேர்னஸ் நம்ம என்விரான்மெண்ட் அவேர்னஸை டீச் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லாட்டி அவங்களோட எப்படின்னாலும் இப்போ கிராமங்களில் லைப்ரரி வந்துச்சு அதுக்கு புக்ஸ் ரெண்டு வாங்கி வைக்கலாம். இது மாதிரி நம்ம யோசிக்க வைக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு தொண்டு நிறுவனம் செய்யும், ஒரு கவர்மெண்ட் செய்யும், ஒரு பஞ்சாயத்து செய்யும் நம்ம நினைக்கக்கூடாது. சில சமயம் எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். அந்த சேர்ந்து செய்கிறதுல ஒன்று, இன்னொன்று வந்து அந்தந்த ஊருக்கு என்ன தேவைப்படுதோ அதை அவங்களே எடுத்து செய்யணும். இப்படி ஒருத்தவங்க செய்யும் போது ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அதில் வந்து நல்ல டாமினேட் ஆகி வருவாங்க லீடர்ஷிப் குவாலிட்டியோட. அவங்க அடுத்த வழிக்கு வந்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். நம்ம வந்து ஸ்மார்ட் சிட்டி பேசுகிறதோட ஸ்மார்ட் வில்லேஜ் பேசினானாலே மைக்ரேஷன் டு சிட்டிஸ் வந்து குறைஞ்சிடும். இன்றைக்கி வந்து உலகம் வந்து கைபேசியில் சுருங்கிருச்சு. ஓகே, நமக்கு இன்றைக்கி வேண்டியது வந்து என்னென்னா அறிவும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும், நம்மளோட நாலேஜ் தென் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த ரெண்டு இருந்தால் எந்த ஊரில் இருந்தனாலும் நம்ம பிஸ்னஸும் நம்ம மேனேஜ் பண்ணலாம், தொழிலையும் மேனேஜ் இது ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறது வந்து இப்போ ஒரு ஒரு இது இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அதை நம்ம பண்ண முடிஞ்சானாலும் பண்ணலாம். அதுதான் நம்ம வந்து முதல்ல நம்ம செல்ஃப் டிசிப்ளின்டாக நம்மளை மாற்றிக்கணும், தென் வந்து நம்மளை சார்ந்த குடும்பத்தை மாற்றணும், தென் வில்லேஜ், தென் டவுன், ஆட்டோமேட்டிக்லி சிட்டி வில் கம்மிங்.